வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னாங்க, திபாக் வந்திருக்கோம். ஒரு கார் மியூசியம் இது, பழைய ஹெரிட்டேஜ் இது. இதில் கார் மட்டும் இல்லாமல் பழைய குரானுங்க, பின்ன வந்து பழைய காலத்து யூஸ் பண்ண அந்த ரூபா நோட்டு, காசுங்க, கோல்டுங்க, இதெல்லாம் வந்து அங்கே சேகரித்து வச்சுருக்காங்க, நம்மளுக்கு பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதை பார்க்க தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். நம்ம உள்ளே சுற்றடித்து நம்ம பார்ப்போம், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மியூசியத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா நம்ம பே பண்ணணும், 20 திராம்ஸ் இது என்ட்ரி டிக்கெட்டு. தெரியல, அப்படியே நம்ம நவுந்து போவோம். அப்படியே ஒரு ஒரு இடமா ஏறி மேலே ஏறி பார்ப்போம். இங்கே பக்கத்தில் ஒரு டோர் ரூம் ஒன்று இருக்குது, அது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம், வாங்க. இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நிறைய மானுடைய கொம்புங்க எல்லாம் அப்படியே மியூசியம் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருள்களுக்கு இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இது என்ன, இது என்ன தந்தம் அது? இது பார்த்தீங்கன்னாக்கா வேல் போன், வேலோட போன் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நம்ம அடுத்த இதுக்கு போவாங்க. இது பழைய மாஸ்க் இருக்கு, மாஸ்க் இல்லை, இது மியூசியம் தான், மாஸ்க் டைப்பில் போட்டு போகலாமா? தெரியல, போட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மியூசியத்தில் வந்து பழைய காலத்தில் உள்ள குரானை கையால் எழுதுனது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று வந்து சேகரித்து எல்லாத்தையும் மியூசியத்தில் வந்து பார்வைக்கு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பொருள்களும் நிறைய பழைய காலத்தில் உள்ள குரான ஆயிட்டு குரான்லாம் வச்சுருக்காங்க. பழைய காலத்து ஜூலுங்க, அல் ரவுண்டா அல் பஹயா அப்துல்லா ஷஹீட் முகமது மக்கா, ஒரு ராயத்து பழைய ஜூதுங்க எல்லாம் அது மியூசியம், இது ஒரு மியூசியம் வந்து அது மாதிரி எல்லோரும் வச்சுருக்காங்க. அது அவ்வளோதான். இங்கே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு நம்ம வெளியில் போவோம். வெளியில் போய் அங்கே வேறு என்ன இருக்குது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், வாங்க. இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய அங்கே அந்த பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றும் நடக்குது, எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மேலே ஏறி போய் அப்படியே அடுத்த செக்ஷனில் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கே. Thank you.
இதுதான் பழைய காலத்தில் உள்ள நோட்டுங்களே, ரூபா நோட்டு. அதுதான் பழசு இல்லை, பழைய ஸ்பெயின். எல்லா கண்ட்ரிலையும் உள்ள ரூபா நோட்டா அது? எப்படி எல்லா கண்ட்ரி உள்ள நோட்டு அது? பழையது, பழைய காலத்தில் உள்ளது. சரி, காயின்ஸ் இது பனாமா கூட. இது ருபீலி, ரஷ்யன், ரஷ்யனோட ருபீலி. ஓகே ஓகே, சைனா. இது சைனாவோட நோட்டு, பழைய காலத்தில் நோட்டு. பழைய காலத்தில் உள்ள இந்த காசு சைனா, இதெல்லாம் வந்து சைனாவுடைய நோட்டு உள்ளது. இதெல்லாம் சைனா இல்லை? இது இது இல்லை, அது சைனா இல்லை. ஆ ஆ, அது ஜப்பான். ஜப்பானா? ஜப்பானோட நோட்டு. செர்பியா. செர்பியா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இது இது லெபனான். ஆஹா, இது அச்சா தா, இது தாய்லாண்டுக்கா? ரஷ்யாவுடைய ரஷ்யா 1912 இந்த மாதிரி இருந்தது. 1910 இந்த மாதிரி பரவாயில்லையா. கிராம் சார் தனி கண்ட்ரி இருக்கா? இப்பதான 1971 அப்புறம் தான் எல்லாம் ஒன்னும் ஒன்னா இறஞ்சிருக்கு சார். அதாவது அந்த 7 எமிரேட்ஸும் ஒன்றா இருக்குது. ஆமாம். புதிய திராம்ஸ் 1000 நோட்டு, புதிய நோட்டு. இது 1000 நோட்டு. பாகிஸ்தான், இதெல்லாம் பாகிஸ்தான். இது புதியது, புதியது. இது பழையது, கனடா. இது கனடா, அது சூடான். ஆ, இது கனடா, இது சூடான். சூடான். இது எல்லாம் ஒரிஜினல் நோட்டு இல்லை? ஒரிஜினல் இல்லை. அந்த காலத்தில் உள்ள யூஸ் பண்ண நோட்டை, எல்லா கண்ட்ரீஸோட நோட்டும் அதை ஒரிஜினலில் இதில் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இது ஃப்ரான்ஸ், ஜிபூத்தி, ஜிபூத்தி. ஆஹா, இந்த நைஃபு கெஞ்சான். ஓ, அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த இது போருக்கு வாழ்த்தத்தில், அந்த காலத்தில் துப்பாக்கி. இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண துப்பாக்கி, மர துப்பாக்கி. இது சவுத் ஆப்பிரிக்காவோட நோட்டு. இது அப்போ யூஸ் பண்ண நோட்டு, எல்லாம் ஒரிஜினல் நோட்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதை இங்கே அப்படியே வச்சுருக்காங்க மியூசியத்தில். இது நம்ம ஊரில் இந்த முட்டை வழக்கு இல்லையே, ஜெர்மனி நோட்டு, துப்பாக்கி. ஈரான், ஈரான் கிடையாது. ஓகே, பெனாக்கா, மெக்சிகோடைய நோட்டு. மெக்சிகோ. ஆ, இந்தியன் ருபியாப்பா, அப்போ தான் இந்தியா 1 ரூபா வந்திருக்குப்பா. இந்தியாவோட 1 ரூபா நோட்டு இது. ஓகே, இந்தியாவோட பைசா இப்போ புது நோட்டு. 200 ரூபா, 100 ரூபா, 50, 10, இதெல்லாம் இப்போ 2000 உண்டு. ஆமாம், அது அறியுது. அதான் கல்ல பறத்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் செல்லாதுங்குது ஜனவரிலன்னு பாருங்களேன். 2000 போயிடும். இது யார் சேக்கா? ஆ, ஓனர். இந்த மியூசியத்தோட ஓனர் பிப்பா. பிப்பா, பிப்பா.
இதுக்குள்ள இப்போ கார் மியூசிக் இதெல்லாம் வந்திருக்கோம். இப்போ கரேனா கார் வித்தியாசமாக இருக்கு. ஏகப்பட்ட காருங்க இருக்குல்ல, எல்லாம் அப்பா அந்த காலத்தில் யூஸ் பண்ணுங்க. பழைய காருங்க, அமெரிக்கன் காரு, பாக்ராட் அமெரிக்கன், 1939 யூஸ் பண்ணாங்க. சூப்பராக இருக்குங்கல்ல, அட்டகாசமாக இருக்கு. ரிக்ஷாவை போகிறேங்க. வாவ், சூப்பராக இருக்கு. கிளாசிக் அமெரிக்கா கார் கிளப். அந்த காலத்தில் யூஸ் பண்ண காருங்க, 1957 யூஸ் பண்ண கார் இது. 1957 அந்த காரை தயார் பண்ணியிருக்காங்க. 1992 இந்த மஞ்சள் கலரு ஜீப்பா, ஜீப்போ காரோ அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. 1992 வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் உள்ள அந்த ஆட்டோ ரிக்ஷா, ரிக்ஷா வந்து ரிக்ஷா மாதிரி இருக்குது. இது காருங்க, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வண்டி. அந்த காலத்தில் பொருள் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண டிவி, எல்பி டிவி. இது ஒரு காரணம். இந்த காலத்தில் யூஸ் பண்ண சைக்கிள். இதெல்லாம் வந்து அப்போ சின்ன சின்ன காரு, டைஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள். இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள ரேடியோ பாருங்க. ஒரே மூத்து ஜீப்பு. பியானோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பியானோ. கொடை அந்த காலத்தில் யூஸ் பண்ண கொடை, ஸ்டிக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டில் இதெல்லாம் வாங்கி ஒரு ஆள் வச்சு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இப்போ உள்ள மக்களுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருளை வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனு, ஃபேனு, கடிகாரம், பிரீஃப் கேஸு. வாவ், இது பார்த்தீங்கன்னா அப்போ யூஸ் பண்ண கேமரா. இப்போ ஒரு பொட்டி கேமரா அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. காருங்க, வண்டிஸ், வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ், பழைய ஸ்பேர் பார்ட்ஸுங்க, ஹாரனு என்னமோ நிறைய வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக காரு, காருக்கு உள்ள ஸ்பேர் பார்ட்ஸும் இல்லை, காரில் யூஸ் பண்ண பழைய பொருட்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நன்றி. வீல காணும் ஆனால் இன்ஜினு பாருங்கள், வண்டி இன்ஜினு. அப்பா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வண்டி இன்ஜின். இது ஒரு வண்டி, இதுவும் சூப்பராக இருக்கு. அப்புறம்
இந்த காலத்தில் யூஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்குல்லாம், நிறையா வண்டிங்க வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக வச்சுருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் யூஸ் பண்ண டெல்மர் பிளைமூத் யூஎஸ் 1928 உருவாக்கின வண்டி இது. இந்த பிளாக்கு 1928 39 ஒயிட்டு உருவாகல. பார்க்குறாரு அமெரிக்கன் 1936 இந்த பிளாக் வந்தது. ஃப்ரான்ஸில் 1950 இந்த ஃப்ரான்ஸ்க்கு வருது. நல்லா இருக்குது, தோராக இருக்குது. நல்லா ஒரு சூப்பரான ஒரு வியூ இது. பூவோட அதை பூவெல்லாம் எல்லாம் அது வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக. இது என்னென்னா கார் மியூசியம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் யூஸ் பண்ண நோட்டு பணம் காசு அப்படின்னா வந்து தங்கம் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு அப்படியே ஒரு சேகரித்து ஒரிஜினலாகவே அது மியூசியம் மாதிரி இல்லை மியூசியத்தில் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணி வர ஆளுங்களுக்கு டூரிஸ்ட்டுங்க வந்து இது வந்து விசிட் அடித்து பார்க்குறாங்க. 20 ரூபா நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸு, இது கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த காலத்தில் யார் யார் என்னென்ன மாதிரி துப்பாக்கி யூஸ் பண்ணாங்க, என்னென்ன பொருள் இருந்தது, பழைய பொருள் காசு பணம், அப்புறம் அந்த வண்டிங்க இந்த காருங்க ஜீப்புங்க இதெல்லாம் இதில் இங்கே எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வெளியிலேயும் கொஞ்சம் காரை வச்சுருக்காங்க. இது ஒரு கிணர், மியூசியத்தில் ஒரு கிணறு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நம்ம இந்த மியூசியத்தில் வந்து பழைய குரானு அந்த ஜூதுங்க அந்த கையால் எழுதுனது இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறையா பல கண்ட்ரிஸோட நோட்டுங்கள்லாம் பார்த்தோம், நோட்டு பின்ன காசுங்க இதெல்லாம் எல்லா கண்ட்ரிஸும் காசு இதாக வச்சுருந்தாங்க. அப்புறம் கார் பார்த்தோம், அவ்வளோதான் இந்த மியூசியத்தில். அது இந்த மியூசியமோடைய லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.